கிடச்சி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டாய் எக்ஸன்ட் இது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 மாடல் இந்த வண்டி. ஆல்ரெடி இந்த வண்டியோட இன்ஜின் டிஸ்மேண்டிங் வீடியோ நான் போட்டிருந்தேன், இப்போ இந்த இன்ஜினோட அசம்பிள் வீடியோ போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு மிஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்த இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள், வாட்டர் சர்வீஸு. அப்படி வாட்டர் சர்வீஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பர் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ இதோட அதேமாதிரி இதோட ஆயில் ஓல்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா, ஏதாவது உள்ள டஸ்ட் ஏதாவது அடைச்சிருக்கா, நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. ஏன்னா இன்ஜின் அசம்பிள் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப மெயினானது. இப்போ இந்த ஓல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்ஜினோட அசம்பிள் ஒர்க்கை தான் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இந்த இன்ஜினில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான். ஒரு பிஸ்டனோட சுமால் எண்டுக்கும் அதேமாதிரி போருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு இருக்குது. இந்த ஸ்ப்ரே ஜெட்டு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயிலோட கெப்பாசிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியும். பழைய மாடல் வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூப் இருக்கும், அந்த ஸ்கூப் வழியாக உங்களுக்கு பிஸ்டனோட பாட்டத்தில் ஸ்கர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணினே இருக்கும், அந்த ஸ்கூப்பே வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரே ஜெட்டு தான் வருது. இப்போ நான் அந்த ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை எப்படி ஸ்ப்ரே பண்ணுனா இதுதான் பண்ணோம். இப்போ இந்த ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நான் மீதி ரெண்டு பீஸை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் பேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இதோட ஆயிலோட லைன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க கிரைண்டிங் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம ஃபிட் பண்ணும்போதும் ஒரு வாட்டி இதோட லைன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த மாதிரி கேப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஓல்ஸ் பேரிங்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஒரு டர்போ இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தவுட் ஓல்ஸ் இருக்கிற பேரிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் தேவையில்லை. இந்த மாதிரி கொடுக்குறதுக்காக தான் இப்போ இது பிளெயின் பேரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் வெயிட்டுக்கு வந்து ஆயிலோட சர்க்குலேஷன் ஆகிற போர்ட் இது. இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸோட வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். இந்த ஓல்ஸ் தான் இந்த ஆயில் கேலரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸன்ட்டோட பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேரிங் போல்ட்டுக்கு நான் 40 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். அவுட்டரில் இருக்கிற இந்த கேப் போல்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்து கம்மி, அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிராங்க் ஷாஃப்ட்டை டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், பிஸ்டனில் ரிங்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புது பிஸ்டன்னு டேமேஜ் இருந்தது, அதனால் அந்த புது பிஸ்டன் மட்டும் பார்த்திங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு கம்பெனியில் வேறு தான் வாங்குகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிஸ்டன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஸ்டன் ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன், நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிஸ்டன் ரிங்ஸோட நம்பர் பாருங்கள், பார்ட் நம்பர் 18,000 வருது. இப்போ நான் இது ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசம்பிள் ஸ்டாண்டில் தான் இப்போ நான் ஏற்றிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட பிஸ்டன் ரிங்ஸோட செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸன்ட்டோட கம்பெனி பிஸ்டனே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டேமேஜ் இருந்தது, அதனால் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு பிஸ்டன் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்டனோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு எம்ஆர்பி, நியூ எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸன்ட்டோட கனெக்டர் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 LP ஃபவுண்ட் வச்சுருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்டன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டு தான். இந்த சிலிண்டர் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிளீனிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள். பார்ட் நம்பரு எப்பவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், அதே மாதிரி பேஸ்ட்டு, இந்த மாதிரி செல்லாக்கு இதெல்லாம் போடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் கேஸ்கெட்டோட ஒர்க்கை தான் வந்து ஸ்பாயில் பண்ணும். இந்த ப்ளூ கலரே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஸ்ட்டு தான். நீங்கள் அதில் வேறு மேலே நீங்கள் ஆயில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக ஒட்டாது. இப்போ இந்த ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்டா எக்ஸன்ட்டோட என்ஜினியோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 LB பவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட டைமிங் செயின் வந்து பழைய டைமிங் செயின் தான் நான் ஃபிட் பண்ணேன். அந்த டைமிங் செயினில் எவ்வளோ பிளே இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேயே ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வரும். அதனால் இதோட டைமிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட டைமிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனர் கிட்டு தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இதில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மேஜர் கிட்டு மைனர் கிட்டு ரெண்டுமே வருது. இதோட மைனர் கிட்டு ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவ் கியருங்க எதுவுமே வராது. இதில் ஒரு டைமிங் செயினோ அதேமாதிரி டென்ஷனரு கெய்டர் மட்டும் தான் வரும். இப்போ இந்த கெய்டரை நான் எல்லாமே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைமிங் செயினை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளே கண்ட்ரோல் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயினோட தேய்மானத்தினால தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் செயினை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டென்ஷனரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் செயின் தான் ரொம்ப மெயினானது. டைமிங் செயின் தேஞ்சு போயிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா செயினோட நாய்ஸ் அதிகமாக கேட்கும். டைமிங் செயினை டென்ஷனரை வந்து பார்த்தீங்கன்னா செயின் தேய தேய உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஆனால் ஓரளவுக்கு தான் ஆகும். ரொம்ப பிளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனரோ வீக் ஆகும். இப்போ இந்த டைமிங் செயின்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பம்போட போல்டை நான் டைட் பண்ணுறேன். இந்த ஒரு போல்டை டைட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இந்த இன்ஜினோட ஆயில் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட் ஆயில் பம்ப் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் கேஸை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டோரோட கவர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வால்டோரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் தான். இந்த இன்ஜினோட இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சர்வீஸ் பண்ணல. பழைய இன்ஜெக்டர் தான் அப்படியே தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இன்ஜெக்டரோட பைப் லைன் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த இன்ஜினோட கிளச் பிளேட் கவர்ஸ் மட்டும் ரெண்டுமே நான் ஒரிஜினல் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட கிளச் பிளேட்டோட ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் சம்பளோட ப்ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட டர்போ கோர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட டர்போ வந்து லைஃப் வராது. கஸ்டமரோட பிரகாரம் அவங்க வாங்கி கொடுக்குறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டர்போலாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த டர்போவை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆயிலோட இன்லெட்டுக்கெல்லாம் ஆயிலில் நான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டர்போ நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் அந்த இன்லெட் போர்ட்டில் போட்டுருங்க. அதேமாரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் லைட்டு, இந்த இன்ஜினுக்கு இன்ஜெக்டரோட ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினானது. அதனால் அந்த ப்ளீடிங் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆயிலோட சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால் இப்போ இதில் ஆயில் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்போட பைப்பு, இந்த பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் ஃபில் பண்ணி தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்டா எக்ஸன்ட்டோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு முடிச்சு அசம்பிள்லாம் பண்ணி ஏற்றினதுக்கப்புறம் இந்த ஃபியூல் ஏர்லாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பம்பில் வந்து லீக் ஆகிடுச்சு. இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீல் வரும். ஒன்று அவுட்டரில் டஸ்ட்டு சீல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சீல் வரும்.
இந்த சீல்லேருந்து லீக் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்பை நான் திருப்பி ரிமூவ் பண்ணேன். இப்போ இந்த ஃபியூல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர் ரெண்டுமே சேர்ந்து தான் சர்வீஸ் பண்ணோம். ஆனால் இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஃபியூல் பம்ப் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணி ஏற்றுன்னு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நான் ஃபியூல் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்சிடென்ட்டோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூல் பம்ப் லீக் இருந்தது. அந்த ஃபியூல் பம்ப்னால் திருப்பி நான் ஃபியூல் பம்பை வந்து சர்வீஸ் பண்ணி தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இன்ஜெக்டர் ஏர் ப்ளீட் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஃபியூல் இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்டெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அவங்க ஒரிஜினல் பிஸ்டனே வாங்கி வந்தாங்க. அதனாலேயே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிடுச்சு. மிஷின் ஷாப்பில் இன்ஜின் ஒர்க்குனாலே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஷாப்லேயே டிலே ஆகிறதுனால தான் இந்த வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த இன்ஜினை நான் அசம்பிள் பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் அந்த பம்போட ப்ராப்ளம் போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டிலே ஆனது. இப்போ இந்த இன்ஜினோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்டா எக்ஸன்ட்டோட இன்ஜின் அசம்பிள் ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.